ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அனுமாவி சுப்பிரமணிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டி போகிற வழியில் இருக்கும் லொக்கேஷனில். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். 400 படிக்கட்டுகள் இருக்குது முருகர் கோயில். ஸோ அதுதான் இன்றைக்கி விளாக் பண்ண போகிறேன். வாங்க விளாக்குள்ளே போகலாம். அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் பார்த்திங்கன்னா கோவையில் தடாகம் பகுதியில் அமைஞ்சிருக்கு. தடாகம் பகுதிங்கன்னா ஆனைக்கட்டி போகிற வழி, அந்த வழியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் முன்னாடி வந்து போர்டு வசதி இருக்குது, அது மூலமாக நம்ம சீக்கிரமாக கோயிலுக்கு வந்துடலாம் எங்கேயும் வழி மாறாமல். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பசுமையான இயற்கை வளம் உள்ள மலைப்பகுதியில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி போனாலே நம்ம அந்த கோயிலுடைய அழகை பார்த்து ஒரு அந்த அமைதியும் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மேலே வந்தால். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 400 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே ஏறுறதுக்கு. ஸோ ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. மேலே எப்படி இருக்குன்னு தெரில, மேலே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் டைம் வந்ததுனால ஏறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, பசுமையாக சில்லாக சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 3000 வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1969 தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு. கோயிலின் வரலாறு படி பார்த்தோன்னா, இப்போ அனுமான் வந்து சஞ்சீவன மலையை எடுத்து போகும்போது அவருக்கு வந்து தாகம் ஏற்பட்டிருக்கு. அந்த தாகத்தை தணிக்கும் வகையில் இங்கே முருகப்பெருமானிடம் அவர் வந்திருக்கிறார். ஸோ முருகப்பெருமானின் வேலிலிருந்து வந்துள்ள தீர்த்தம் அவரது தாகத்தை தணித்துள்ளது. அதனால் இங்கே தீர்த்தம் வந்து பயங்கரமாக விசேஷம். அனுமான் சுனை அப்படின்னு இருக்கும், அங்கேருந்து அந்த தீர்த்தம் வந்து உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து கீழே வந்து நமக்கு இப்போ டேப் வசதி செஞ்சுருக்காங்க, அது மூலமாக நம்ம தீர்த்தம் எடுத்துக்கலாம் அங்கேருந்து. அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம உடலோட உபாதைகளை எல்லாம் வந்து தீர்த்துவிடும். எந்தவித நம்ம உடலில் எந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை போக்கும் என்று தான் சொல்கிறாங்க. கோயிலுடைய வழிபாட்டு நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் வழிபாட்டு நேரம் இருக்கிறது. ஸோ இங்கே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம 6 மணிக்கு முன்பே கோயிலை பார்த்துட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலின் படிக்கட்டுகள் பார்த்தோம்னா மேலே சிவன் சன்னதி இருக்குது. அந்த சிவன் சன்னதி வர மொத்தம் 550 படிக்கட்டுகள் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா அனுபாவி சுப்பிரமணிய கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கம் தான் இது, ஆனைக்கட்டி போகிற ரூட்டில் மேலே போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது 6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கோயில் நல்லாயிருக்கு, சின்ன படிக்கட்டு தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.